ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ராட் போய் ஹையர் எஜுகேஷன் பர்ஷ்யூ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து நெக்ஸ்ட் இயர் அப்ராட் போகிறேன் ஹையர் எஜுகேஷனுக்காக. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் படிக்க போகிறேன் சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் ஹேக்கிங்கில். ஸோ அதனால் அதை பற்றியே ஒரு வீடியோ போடலாமே அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அப்ராட் போக போகிறீங்க இல்லாட்டி ஃப்யூச்சரில் போகலான்னு ஐடியா இருக்குது எஜுகேஷனுக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது படிக்க போகலாம் அப்படின்ட்டு, பட் நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருந்தால் நம்ம போகலாம், எந்த மாதிரி பேசிக்காக ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்ற ஒரு ஜென்ரல் வீடியோ, எந்த மாதிரி ரிசோர்ஸ் நம்ம சேர்க்கணும், இப்போ மணி வேணும்னா லோன் எப்படி போடுறது, இந்த மாதிரி இருக்க ஒரு பேசிக் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பண்ண அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா இப்போ நிறைய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் போட்டிருக்காங்க, அவங்களாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி நல்ல வேலையில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, இந்த ப்ராசஸ் வந்து எப்பயுமே 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கும். அதனால சம்டைம்ஸ் அது மிஸ்மேட்ச் ஆகுது. அதனால் நம்ம வந்து லைவாகவே போடலாமே. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் இயர் போகிறேன். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் ஜான் இப்போ கொஞ்சம் கஷ்டம், அப்ளிகேஷன் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் வந்து மே மந்த் இல்லாட்டி செப்டம்பர் மந்த் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் எப்படி காலேஜ் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன், எப்படி இந்த விசா ப்ராசஸ்லாம் நடக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத பற்றி பேசிக்காக பார்க்கலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோலேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து அப்ராடில் போய் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு என்ன பர்பஸ் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் எஜுகேஷன் மட்டுமே படிக்க போகிறீங்களா, இல்லை எஜுகேஷன் முடிச்சுட்டு அங்கே ஜாப் போக போகிறீங்களா, இல்லை எஜுகேஷன் ஜாப் வாங்கிட்டு அங்கே வந்து பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க பெர்மனன்ட் ரெசிடென்சி, அதாவது அந்த கண்ட்ரியில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறது. ஸோ அந்த மாதிரி என்ன பர்பஸ் போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகணும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஜாப் மோட்டோ தான் எனக்கு வந்து. ஸோ கொஞ்ச நாள் போய் அங்கே வேலை பார்த்துட்டு வரலாம். ஸோ ஜாப் போகணுன்னா டேரெக்டாக ஜாப் கூப்பிட மாட்டுறாங்க, அங்கே போய் படித்தா தான் ஜாப் தருவாங்க. ஸோ அதனால் எஜுகேஷன் படிக்கலாம். ஸோ எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சதை படிக்கணும். எதையாச்சும் ஒரு கோர்ஸில் போய் சேர்ந்துக்கிட்டு அதை ஒரு 2 வருஷம் படிக்கிறது வேஸ்ட்டு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன். அண்ட் இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து எத்திக்கல் ஹேக்கிங் சைபர் செக்யூரிட்டி அதை பற்றி கொஞ்சம் தெரியும். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு யூனிவர்சிட்டிலேயோ ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஃபாரின் அப்ராட் காலேஜில் போய் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் படிக்க போகிறேன். இப்போ என்னோட கரண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து பிஇ படிச்சிருக்கேன் சிஎஸ்சியில். ஸோ நெக்ஸ்ட்டு நான் முடித்தோடனே இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐடியில் வந்து ஒர்க் பண்ணுறேன் சாஃப்ட்வேர் ஃபீல்டில். ஸோ படித்து முடித்தோடனே நான் போகலான்னு ஐடியாவில் இருந்தேன். அப்போது என்னாச்சுன்னா, மணி வந்து அவ்வளோவா இல்லை, ரெடியாக இல்லை. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே வீட்லேயும் ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது, நம்ம வேலைக்கு போய் கொஞ்ச நாள் சம்பாரிச்சுட்டு சேர்த்து வச்சுட்டு போகலாம் அப்படின்ற தாட். ஸோ இப்போ கொஞ்ச நாள் வேலை பார்த்தாச்சு, கொஞ்சம் மணி சேவ் பண்ணியாச்சு, மிச்சத்துக்கு எஜுகேஷன் லோன் போட்டுக்கலாம். ஸோ பாதி எஜுகேஷன் லோன் பாதி சேவிங்ஸ் வச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு பிளான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ 2021, ஸோ 2022 போகிறதுக்கு பிளான் பண்ணியாச்சு. நீங்கள் போகணும் அப்படின்னா மினிமம் 6 to 8 months முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு நான் இந்த மாதம் போய் அடுத்த மாதம் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை. இது வந்து அப்ராட் போகணும் அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். 6 to 8 months, சம்டைம்ஸ் வந்து 8 to 12 months கூட நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும், அப்போனா மட்டும்தான் போக முடியும். அண்டு நம்ம ஊர் மாதிரி இருக்காது நிறைய கண்ட்ரீஸில். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, அசால்ட்டாக ஃபெயில் ஆவாங்க நிறையா பேர், சரியாக படிக்க மாட்டாங்க. அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கம்பேர்டு டு அதர் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அதுவும் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்லை எஜுகேஷன் வந்து. ஸோ அதை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு எக்ஸாம்ஸ்லாம் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு எக்ஸாமும் நீங்கள் திரும்பி எழுதணுன்னா $1000 கட்ட சொல்லுவாங்க. $600 இதுலேருந்து $1500 வரைக்கும் வேரி ஆகும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் போகிறதா இருந்தால் நான் கண்டிப்பாக படிப்பேன், என்னால் படிக்க முடியும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போகலாம். ஜஸ்ட்டு நான் இந்த காரணமாக வச்சுட்டு சுத்த போகிறேன் அப்படிலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு ரொம்பவே வேஸ்ட்டு. ஏன்னா மணி வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம், நான் சொல்கிறது வந்து மினிமம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 15 lakhs தேவைப்படும்.
ஒரு 15 lakhs மினிமம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் நீங்க அப்ராட் போய் படிக்க முடியும். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னால் அங்கே போய் படிக்க முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக போகலாம். அதுவும் அகாடமிக்ஸ் வைஸ் நீங்கள் பார்க்கணும். இப்போ என்னோட அகாடமிக் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 10th வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா 94 வச்சுருந்தேன். ஸோ எல்லாருமே வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி. அண்ட் 12th வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து 91% வச்சுருந்தேன். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படுத்திருந்தேன். அண்ட் காலேஜில் வந்து பி இன்ஜினியரிங்கில் வந்து நான் எவ்வளோ வச்சுருந்தேன் அப்படின்னா 75.8%, அதாவது 100 வச்சுருந்தேன். ஸோ ஓவராலாக என்னோடய அகாடமிக்ஸ் ஓகேவாக இருந்துச்சு. ஓகே, என்னால் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அதனால நான் சூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கலாம், பட் உங்கள் மேலே உங்களுக்கு பிலீவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் போகலாம். நான் வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டு போகிறேன், பட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்குங்க, பயோமெடிக்கல், பயோ நானோ, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லேயே சாஃப்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஜஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலைசேஷனான கோர்சஸ்லாம் நிறையா இருக்குங்க, நீங்கள் சூஸ் பண்ணலாம். IEEE, ECE, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுக்குமே இருக்குது. ஸோ டோன்ட் வரி. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் போகிறதுக்கு ஒரு ரஃப் ஐடியா இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மெயினாக எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரி சூஸ் பண்ணணும். ஸோ நான் சூஸ் பண்ண கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனடா. இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. என்ன மாதிரி கண்ட்ரிஸ்க்கு மோஸ்ட்லி போவாங்க அப்படின்னா, நிறைய பேர் யூகே போவாங்க, அதுக்கப்புறம் யூஎஸ் போவாங்க, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போவாங்க, இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் போவாங்க. ஸோ நானும் இந்த மாதிரி ஒரு 4-5 கண்ட்ரி எடுத்து எந்த கண்ட்ரி போனால் நல்லாயிருக்கும், நான் எடுத்த கோர்ஸ் எந்த கண்ட்ரியில் நல்லாயிருக்கு, எந்த காலேஜில் நல்லாயிருக்கு அப்படிலாம் சூஸ் பண்ணேன். ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்து கனடா ஓகேவாக இருந்துச்சு. கனடா நான் எடுத்ததுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இப்போ யூகே, யூஎஸ், அதுக்கப்புறம் கனடா, இங்கே எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் மதிப்பு தான். நம்ம ஊரில் எப்படி ருப்பி சொல்கிறோமோ அங்கே டாலர் மதிப்பு தான். இங்கெல்லாம் டாலர் மதிப்பு கூட 74 ருபீஸ், 75 ருபீஸ்க்கு மேலே அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கனடாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 59 ருபீஸ். ஸோ நீங்கள் ஆவரேஜாக இந்த மாதிரி கண்ட்ரிலலாம் போய் படிக்கணும் அப்படின்னா நம்மள மாதிரி தான் காலேஜில் செமஸ்டர் செமஸ்டராக இருக்கும். ஒரு செமஸ்டருக்கு கிட்டத்தட்ட $5,000 ஸ்டார்ட் பண்ணி $40,000 வரைக்கும் ஃபீஸ் கேட்பாங்க. அப்போது நீங்கள் எடுக்கிற கோர்ஸை பொறுத்து மாறும். இப்போ நான் எடுத்த கோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $15,000 கிட்டே வந்துருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்தேன் அப்படின்னா அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும் இந்த டாலரால். ஸோ அதுதான் நம்மளோட அமௌண்ட்டு, 10 லட்ச ரூபா கிட்டே வந்துடும் கோர்ஸ் ஃபீயே. அண்ட் இந்த மாதிரி கண்ட்ரி நான் போனேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 5 லட்சம் வருது. ஸோ காஸ்ட் வைஸ் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து கனடியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து பீப்புள் என்கரேஜ் பண்ணுறது, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறது, அண்ட் அந்த கண்ட்ரி பீப்புள் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணி நான் கனடா சூஸ் பண்ணேன். நீங்களும் இன்கேஸ் கனடா சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே வெல் அண்ட் குட். நம்ம உங்களுக்கு நான் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே இன்னும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் கண்ட்ரி சூஸ் பண்ணாலும் நோ இஷ்யூஸ். நான் எப்படி இந்த கண்ட்ரிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேனோ நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது வந்து என்ன, இப்போ அப்ராட் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி போகணும் அப்படின்னு சூஸ் பண்ணுவேன். நிறையா ஃபேக்டர் வச்சு சூஸ் பண்ணலாம். அந்த கண்ட்ரியில் உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துபாயெலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு போனான், ஏன்னா அவனோட அங்கிள் அங்கே வேலை பார்த்தாங்க. ஸோ அதனால் ஈஸியாக போயிட்டான். ஸோ அந்த மாதிரி நிறையா ரீசன் இருக்கும். இப்போ நீங்கள் தனியாக யாருமே இல்லாமல் போகிறீங்க அப்படின்னா அதிகமாக உங்களால் செலவு பண்ண முடியாதுன்னா எந்த கண்ட்ரியில் கம்மியாக செலவு பண்ணால் போகலாம், அந்த எங்கே பெனிஃபிட் நிறையா இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் தேடி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஃபேக்டர்ஸ் உங்கள் இண்டிபெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓவராலாக எனக்கு கனடா பெஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் நான் சூஸ் பண்ணேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சவங்களும் ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணணும், என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு. இப்போது எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டில் இருக்கேன். அதனால் எனக்கு வந்து இன்னும் எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டியில் வேணும் அப்படின்றக்காக நான் வந்து சைபர் செக்யூரிட்டி சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெட்ஒர்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா ஓகே. இப்போ நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஓகே, ஃபேஷன் டெக்னாலஜி ஓகே, இந்த மாதிரி எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது அதுதான். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ். ஸோ என்ன கண்ட்ரி, என்ன கோர்ஸுன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது காலேஜ். நெக்ஸ்ட்டு எந்த காலேஜ் போனால் நல்லாயிருக்கும், நீங்கள் எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து வாட் ஆர் த காலேஜ் குட் ஃபார் சைபர் செக்யூரிட்டி இன் கனடா அப்படின்னு போட்டு நான் சர்ச் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்ன கண்ட்ரின்னு தெரிஞ்சிருச்சு, என்ன கோர்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் எப்படி சர்ச் பண்ணுவேன்றதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஃபேஷன் டெக்னாலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் யூகே சூஸ் பண்ணுறீங்க.
வாட் ஆர் த காலேஜஸ் ப்ரொவைடிங் ஃபேஷன் அண்ட் டெக்னாலஜி கோர்ஸ் இன் யூகே அப்படி போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கும் இதே கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறும், நான் எப்படி ஜென்ரலாக பார்க்கணும்னு சொல்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டிபெண்ட்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக கோர்ஸுமே சூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலேஜ் கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். மோஸ்ட்லி அந்தந்த காலேஜ்லேயே அந்தந்த கோர்ஸுக்கிலேயே என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் நீங்கள் இன்னொரு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலேஜுக்கு கோர்ஸுக்கு தனி ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், அந்த கண்ட்ரிக்கு உள்ளே போக தனி ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் சில இடத்துல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது ஜென்ரலாக நான் கனடா சூஸ் பண்ணதுனால கனடாவில் என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து கனடாக்குள்ளே போயிட்டு ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கண்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா அப்படின்னு ஒன்று வாங்கணும். ஸோ அந்த கண்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா வாங்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரெக்குயர்மெண்ட். ஸ்டூடெண்ட் விசா வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ வந்து எங்கள் கண்ட்ரியில் உள்ள ஏதாச்சும் ஒரு காலேஜில் அப்ளை பண்ணி அந்த காலேஜில் அந்த அப்ளிகேஷன் ஓகே ஆகிருக்கணும், அவங்க வந்து அந்த காலேஜில் படிக்கிறதுக்கு உனக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் விசா வேணும்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் வேணும். ஸோ அது ரெண்டாவது ரெக்குயர்மெண்ட். தேர்டு, அப்ளிகேஷன் வேணும்னா அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து நீ வந்து இப்போ நீ வேறு கண்ட்ரிலேருந்து வர, எங்கள் கண்ட்ரிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து இங்கிலீஷ் அண்டு ஃப்ரெஞ்சு மட்டும் தான் பேசுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ கனடாவில் மோஸ்ட்லி இங்கிலீஷ், சில இடத்துல ஃப்ரெஞ்சு. அப்போ அந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறோம், நம்மளுக்கு தமிழ்நாடு தான் தெரியும். அப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது தமிழில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் நாட்டுக்குள்ளே வரியா, நீ வந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு வா, அப்போ தான் உன்னை நாங்கள் எங்கள் கண்ட்ரிக்குள்ளே விடுவோம், அப்போ தான் நீ வந்து இங்கே எல்லாத்தையும் பேச முடியும், காலேஜ் வந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் வந்து அந்த எக்ஸாம் பேர் வந்து ஐஎல்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் எக்ஸாம் ஃபார் டெஸ்டிங் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமை நீ கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த கனடா போய் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த ஐஎல்டிஎஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாமுக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க, அந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா எந்த காலேஜுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அதாவது உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா அந்த காலேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. ஆஃபர் லெட்டர் கொடுத்தோன்னே அந்த ஆஃபர் லெட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இமிக்ரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு அதாவது நம்ம பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு கொண்டு போய் விசா ஆஃபீஸில் கொடுத்து ஸ்டூடெண்ட் விசா வாங்கிடலாம். ஸ்டூடெண்ட் விசா வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அவங்க கண்ட்ரிக்கு கிளம்பி போயிடலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ. பட் இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நிறைய பெரிய ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ அது ஒவ்வொன்றையும் நான் அந்தந்த ப்ராசஸ் நடக்கும்போது நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் எந்த ப்ராசஸில் இருக்கேன் அப்படின்னா கண்ட்ரி சூஸ் பண்ணிட்டேன், கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டேன், காலேஜ் சூஸ் பண்ணிட்டேன். இது வந்து நம்மளாக சூஸ் பண்ணுறது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, யார் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் 5 நிமிஷத்தில். அண்ட் அஃபீஷியலாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஎல்ஸில் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஐஎல்ஸ் பற்றி போகிறேன். ஸோ ஐஎல்ஸ் நான் எங்கே ஜாயின் பண்ணேன், எவ்வளோ ஃபீஸ் கட்டினேன், எப்படி ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படின்றத பற்றி போகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய பேசிக் பிளான் இதுதான். இது எல்லாத்தையும் நான் ரொம்ப டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, நான் என்ன பண்ணுறது ஏன்ட்டியும் அவ்வளோ இல்லை, நான் எஜுகேஷன் லோன் தான் போட போகிறேன். ஸோ எப்படி பேங்க் அப்ரோச் பண்ணி நான் எப்படி லோன் வாங்க போகிறேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் மந்த்து லோன் வாங்குவேன். அப்போ நான் அந்த ப்ராசஸ் போடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் இண்டிவிஜுவலாக நிறையா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் அதை பற்றியும் நிறையா வீடியோ போடுறேன். ஏன்னா நான் வந்து இப்போ தான் ஒன்று ஒன்றா பண்ண போகிறேன். ஸோ பண்ண நான் லைவாக எடுத்து போகிறேன். ஸோ தட் அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் போட்டது எல்லாமே எப்படின்னா ரொம்ப பழசாக இருக்குது. ஸோ அது வந்து இப்போ இருக்க கரண்ட் ப்ராசஸோட மேட்ச் ஆகலை, அதனால தான் நான் வந்து லைவாக போடுறேன். இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் என்னோடய இந்த இது ரிலேட்டடாக போடுற நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் ஃபர்தராக நிறையா டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் காய்ஸ், உங்களை நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.